வணக்கம், நான் உங்கள் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். உங்கள் லட்சியத்தை அடையவும் நீங்கள் அடையவும், மேலும் பணக்காரனாகவும், பிறரிடம் ஏமாறாமல் இருக்கவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓட விடாமல். சரிங்க, இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட தலைப்பு என்ன சார்? இந்த பில்டிங்கில் வந்து எல்லோரும் நினைச்சிடுறாங்கன்னா, பில்டிங்காக இருந்தாலும் சரி, இல்லை ஃப்ளாட்டு நான் வாங்க போனாலும் சரி, எங்ககிட்ட சொல்கிற வார்த்தை வந்து இந்த யூடிஎஸ் யூ இவ்வளவு உங்களுக்கு இருக்குது, இதில் யூடிஎஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நிறைய கேட்குறாங்க, இது என்ன சார் என்ன சார்? யூடிஎஸ்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, யூடிஎஸ்னால் அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு பேர். அதாவது தமிழில் என்ன அப்படின்னா, பிரிக்க முடியாத நிலத்தின் பங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1000 சதுரடியில் ஒரு இடம் இருக்கு. அந்த பில்டர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து வந்து ஒரே ஒரு வீடை மட்டும் கட்டுறாரு, கட்டி அதை விற்கிறாரு. நீங்கள் போய் வாங்குறீங்க, வாங்கும்போது அப்படியே நீங்கள் மொத்தமும் காசு கொடுத்து மொத்தமாக வாங்கிடுங்க. அது அப்போ அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட் நிலமும் உங்களுக்கு சொந்தம், அந்த நிலத்தில் கட்டியிருக்க வீடும் உங்களுக்கு சொந்தம், கரெக்டுங்களா? ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த 1000 சதுர அடி நிலத்தில் 2 வீடு கட்டுறாரு. ஒன்று தரைத்தளம், ஒன்று வந்து முதல் மாடி கட்டுறாரு. அப்போ நீங்கள் அதில் போய் நீங்கள் நினைச்சிங்க, தரைத்தளமோ இல்லை முதல் மாடியோ ஏதோ ஒன்று வாங்கிடுறீங்க. அப்படின்னா அந்த நிலத்தில் உங்களுக்கு பங்கு எப்படி இருக்கும்னா, ரெண்டு பேத்துக்கு சரிசமமாக பிரித்து கொடுத்துருவார். ஐயா 1000 சதுரடியில் உங்களுக்கு 500 சதுரடி இந்த நிலத்தில் வந்து எழுதியது உங்களுக்கு உரிமை இருக்குது அப்படின்றாரு. முதல் மாடியில் இருக்கிறவருக்கு 500 சதுரடி இந்த நிலத்தில் அவருக்கு உரிமை இருக்குது, ரெண்டு பேரும் சொந்தம் கொண்டாடிக்கலாம். அதுக்கு அடுத்தாப்புல ஆனால் இதில் ஒரு சிக்கல் என்னென்னா, 1000 சதுரடியில் ஆளுக்கு 500 சதுரடி உரிமை இருக்குது, சொந்தம் இருக்குது, எல்லாமே ஓகே. ஆனால் அதில் உங்கள் நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களால் பிரித்து பார்க்க முடியாது, ஏன்னா உங்கள் தலைமையில் தான் அவர் உட்கார்ந்துருக்காரு, கரெக்டுங்களா? அதனால் நீங்கள் உங்களுக்கு உரிமை இருக்குது, பட் இதுதான் ஏன் லேண்டுன்னு நீங்கள் தனியாக பிரித்து பண்ண முடியாது. சரிங்க, அதே பில்டர் என்ன பண்ணுறாரு, அதே 1000 சதுரடியில் வந்து 4 வீடு கட்டிடுறாரு, புரியுதுங்களா? அப்போ 4 வீடு கட்டிட்டாருன்னா எல்லாத்துக்கும் சரிசமமாக அந்த நிலத்தில் வந்து உரிமையை சொந்தத்தை பிரித்து கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுவார், அந்த 1000 சதுரடியை ஆளுக்கு 250 சதுரடி 250 சதுரடி 250 சதுரடின்னு பிரித்து கொடுத்துருவார். பிரித்து கொடுத்துட்டாச்சுன்னா 4 பேர்த்துக்கு 250 பிரித்து கொடுத்தா 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துருச்சுங்களா? அப்போ எல்லாத்துக்கும் 250 ஸ்கொயர் ஃபீட்டு அதில் உரிமை இருக்குது அந்த நிலத்தில். இப்போவும் சொல்கிறேன், அதில் வந்து அவங்களுக்கு உரிமை இருக்குது, சொந்தம், ஓனர்ஸ் எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்த நிலத்தை தனியாக பிரித்து இதுதான் ஏன் இடம் காமிக்க முடியாது, அதுக்கு பேர் தான் அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டிவைடட் ஷேர்னா நிலத்தில் உங்களுக்கு இருக்கிற அந்த உரிமையை பிரித்து எடுக்க முடியாது, அதுக்கு பேர் தான் அன்டிவைடட் ஷேர்னு பேர். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் இன்னொரு தகவலை நம்ம வேறு இதில் பார்ப்போம். பயனுள்ள தகவலை பற்றி நான் பேசவே மாட்டேன். நம்ம சேனலான வேலாயுதம் அஸ்வின் விஏ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அதுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.